ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது இன்றைக்கி செவல் மந்திரங்களோட பவர்ஸு அண்ட் எபிலிட்டி அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். சரி ஓகே, இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த செவல் மந்திரங்களை பற்றி தான் இருக்கும் போது, சரி வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட பவர்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செவல் மந்திரங்கள் அதை பொறுத்தவரையில அதோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா, அதை யூஸ் பண்ணவங்கன்னா ஃப்ளைங் பவர், அதாவது பறக்கிறதுக்கான பவர் கிடைக்கும். எதாக இருந்தாலுமே சரி, அந்த ஜாக்கிசன் கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா ஓரளவு எல்லாருமே அந்த செவல் மந்திரங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜூலி ஒரு தடவை ஒரு நூடுல்ஸ் ஷாப்பில் வந்து நூடுல்ஸ் குடிக்கிறப்ப அந்த கப்பில் வந்து இந்த மந்திரங்கள் தவறியிலேருந்து ஜூலிக்கு ஒரு வாட்டி அந்த கல் அப்படியே முழுங்கி ஜூலிக்கு ஒரு வாட்டி பவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜாக்கிசன் கூட ரெண்டு மூணு டைம் வந்து அந்த ஃப்ளைங் மந்திரங்கள், அதாவது செவல் மந்திரங்களை யூஸ் பண்ணியிருப்பாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மந்தர்கள் அதோட பவர், அந்த சேவல் மந்தர்களுக்கு அதிக சேவல் மந்தர்கள் ப்ளஸ் முயல் அது ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணோம்னா ஓவர் ஸ்பீடோடு சேர்த்து வேகமாக பறக்கிற சக்தியும் கிடைக்கும். தென் சரி, அப்புறம் வந்து அந்த சேவல் மந்தர்களோட எபிலிட்டி என்னென்னு பார்த்துடலாம். அந்த சேவல் மந்தர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொருளை, அதாவது நம்ம பறந்துக்கிட்டு இருக்கோம், அந்த நம்மகிட்ட அந்த மந்தர்கள் இருக்குன்னா நம்மளால் வந்து ஒரு பொருளை தூக்கவோ, அதாவது அதோடய ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு பொருளையும் சரி ஆளையும் சரி எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் சரி நம்ம கை வச்சு தொடாமலே அதை நகர்த்துறது, மூவ் பண்ணுறது அல்லது தூக்குறது, இல்லை அதையும் சேர்த்து பறக்க வைக்கிறது, இல்லாட்டி மற்ற எந்த ஒரு பொருளையுமே நம்ம ஒரு வெப்பனாகவும் யூஸ் பண்ணலாம். அதே டைமில் வந்து அதை மூவ் பண்ணி கொண்டு போகலாம் ஈஸியாக. அது அந்த மூவ் பண்ணி கொண்டு போகிற அந்த பவர் பார்த்திங்கன்னா நம்மளால் எவ்வளோ பொருளை, உங்கள் சக்தி எவ்வளோ பொருளோ நகர்த்த முடியுமோ தூக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நீங்கள் நகர்த்தணும் தூக்கணும் அப்படிங்கிற பொருளையும் நீங்கள் ஈஸியாக தூக்க முடியும். நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 kg இருக்கீங்கன்னா உங்களால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 kg, அதாவது 5 kg இல்லாட்டி 8 kg ஒரு கல்லை தூக்க முடியும்னா நீங்கள் ஃபோர்ஸ் உங்கள் அந்த பவரோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அவ்வளோதான் உங்களால் தூக்க முடியும். அதுக்கு மேலே தூக்க நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் அந்த பவரை யூஸ் பண்ண மட்டும்தான் முடியும், முடிஞ்சு அதை தூக்க நகர்த்த முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேவல் மந்திரங்களோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா, பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்னொரு மந்திரங்களோட பவர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்ட 3 வீடியோஸ் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.